வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் தேக்கு மரத்தில் வந்து வெள்ளை வெள்ளையாக வரும், அதெல்லாம் எப்படி கலர் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தேக்கு மரத்தில் வந்து வெள்ளை வெள்ளையாக, அதாவது நாட்டு தேக்கு தான் அது மாதிரி நிறைய இருக்கும், அது வந்து நம்ம எப்படி கரெக்டாக கலர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பழைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது நாட்டு தேக்கு மரத்தில் எப்படி வெள்ளை வெள்ளையாக பண்ணுறது நான் அப்லோடு பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க, அதாவது புது சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்கல, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ வெள்ளை கலர் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். நாட்டு தேக்கு மரத்தில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம வந்து பாலிஷில் தான் கலர் பண்ண போகிறோம், வேறு எதுவும் கிடையாது, பாலிஷ் ஒன்லே. நம்ம வந்து டீ குட் கலர் பண்ணுறதுக்கு வந்து மூணு கலர் போட்டு தேவைப்படும், ரெட்டு ப்ரௌனு எல்லோ, இந்த மூணு கலர் இருந்தால் நம்ம டீ குட் கலர் மிக்ஸ் பண்ணலாம். ரெட் கலர் பவுடர் ஒரு 5 கிராம் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் கலர் ஒரு 10 கிராம், நான் அளவுக்கு தான் சொல்கிறேன், ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் பவுடர், ப்ரௌன் வந்து 10 கலர் சேர்த்தோம், 10%, இது வந்து ஒரு 20 கிராம் எல்லோ, அதாவது மூணு கலந்தால் ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி இருக்கும் கலர். நம்ம அந்த வெள்ளாடியில் தடவுறப்போ நம்ம ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் வரும். நம்ம தேக்கு மரம் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு ஷேடில் இருந்தாக்கா கொஞ்சம் ரெட் கலர் அதிகமாக போட்டுக்கலாம், கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருந்தாக்கா நம்ம ப்ரௌன் கலர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லாட்டி தேக்கு மரம் கொஞ்சம் ஒரு எல்லோ கலர் மாதிரி வரும். இந்த மூணு இது தான் டிஃப்ரெண்ட் தான், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அனுபவன்றதுனால நான் கரெக்டாக கலர் மிக்ஸ் பண்ணிக்கினேன், உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ப்ரௌன் இருந்தால் ப்ரௌன் போட்டுக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது ரெட் கலர் கொஞ்சம் இருந்தாக்கா கொஞ்சம், அதாவது ரெட் ஷேட் வரும், ரெட் ஷேட் வந்தால் கொஞ்சம் ரெட் ஷேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஒரு சில தேக்கு மரம் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும், அது வந்து ப்ரௌன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அதில் மிக்சிங்கே அந்த மெத்தட் தான். இது போல் வீடியோகள் தொடர்ச்சியாக பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஏதாவது உட் பாலிசி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. நாட்டு தேக்கில் இது மாதிரி நம்ம வெள்ளை எல்லாம் வந்துச்சுன்னா ஒரே மாதிரி இது மாதிரி நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி வெளிக்கலாம், ஒரே மாதிரி வந்துடும், அதாவது வெள்ளடி இல்லாமல். ஒரு சிலர் வந்து வெள்ளடிக்குது அப்படின்னு பவுடர் போட்டு ஃபுல்லாக மொயிடுவாங்க, அது பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு நல்லாவே இருக்காது பார்க்குறது, ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது. அது எப்படின்னா பெயிண்ட் அடிச்சா எப்படி இருக்கும், கோல்டன் ப்ரௌன் பெயிண்ட் அடிச்சா அது மாதிரி வந்துடும். நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மரம் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும், அந்த வெள்ளடி மட்டும் மறையும், நேச்சுரலாக தீ கூட்டு கலரும் தெரியும். நம்ம கலர் பண்ணதும் ஒரு அளவுக்கு தெரியாது. நம்ம இது மாதிரி நம்ம கலர் பண்ணிவிட்டு மேலே ஒரு 2 கோட் 3 கோட் பாலிஷ் அப்ளை பண்ணாக்கா நல்ல ஒரு மரம் மாதிரியான ஃபினிஷிங் இருக்கும். பெரும்பாலும் ரெடிமேட் அந்த ஃபர்னிச்சர்லாம் இது மாதிரி தான் அந்த கலர் பண்ணுவாங்க, அது வெள்ளடி மட்டும் கலர் பண்ணிட்டு மறுபடியும் மேலே ஃபுல்லாக 1 கோட் பாலிஷ் கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா ஒரே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வரும். நம்ம அது மாதிரி கலர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதாவது 1 கோட்டு 2 கோட்டு சீலர் அப்ளை பண்ணிடணும், நல்லா பட்டிலாம் பார்த்து நல்லா க்ளீனாக தேய்ச்சி 1 கோட்டு சீலரு, மறுபடியும் பட்டிலாம் பார்த்து நல்லா தேய்ச்சி 2வது கோட்டு சீலராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேய்க்கணும். தேய்ச்சோம்னா நல்லா முழ முழன்னு இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், 2 கோடி சீலர் போடவே நல்லா முழு முழன்னு ஸ்மூத்தாக இருக்கும். அது மேலே நம்ம அது மாதிரி கிரைண்ட் சொல்லிச்சிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வரும் உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து சரியாக தேய்க்க மாட்டீங்க, அதாவது ரஃப்பாகவே இருக்கும். அது மேலே நம்ம ஒயிட் கலர் நூல் வேஸ்ட்டு வச்சு நம்ம கிரைண்ட் செய்கிறப்போ பூச்சி பூச்சியாக பிடிக்கும் நூல் வேஸ்ட்டில். நான் வந்து ஒயிட் காட்டன் நூல் வேஸ்ட்டில் தான் அதை வெளிக்கிறேன், சாதாரண காட்டன் நூல் வேஸ்ட்டு. அதில் வந்து நம்ம கலந்து மிக்ஸ் பண்ண கலர், அந்த மூணு கலரும் கலந்து பார்த்தீங்களா, ரெட்டு ப்ரௌனு எல்லோ, அதுக்கு தகுந்த மாதிரி கலந்து நம்ம அது மாதிரி வெளிச்சோம்னா ஒரு ஸ்மூத்தாக வரும், மரம் கலரே இருக்கும். நம்ம சீலரே சரியாக போடாமல் சரியாக தேய்க்காமல் நம்ம கிரைண்ட் வச்சாக்கா வராது, மரம் மாதிரி வராது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பட்டிலாம் பார்த்து எவ்வளோ எவ்வளோ நல்லா தேய்க்க முடியுமோ 1st கோட்டில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் 2nd கோட்டு சீலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக ஒரு தேய்ச்சிக்கலாம், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மறுபடியும் தேய்ச்சிட்டு இது மாதிரி கலர் பண்ணோம்னா ஒரு, அதாவது 1 கோட்டு பாலிஷ் போட்டு கலர் பண்ணணும். நான் 1 கோட் பாலிஷ் போட்டு வச்சுக்கிறேன், பார்க்குறப்ப உங்களுக்கு பல பாலும் தெரியும். அதுக்கு மேலே தான் நம்ம கலரை வெளியணும். ஏன் 1 கோட் பாலிஷ் போடுறோம் அப்படின்னா அந்த நம்ம தேயிறப்போ சிலர் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அந்த வெள்ளை கலர்லாம் இருந்தாக்கா நம்ம தெரியாது, அதாவது அந்த வெள்ளை கலர்லாம் மறையணும் அப்படின்னா 1 கோட் பாலிஷ் போட்டால் எல்லாம் மாஞ்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுக்கு மேலே வெள்ளை கலர்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி கலர் கலந்து வெளிக்கலாம், நல்லா தொட்டு கொஞ்சம் ஒட்டை பிழிஞ்சிடணும், ரொம்ப பொதுபோதும் வைக்கக்கூடாது. நம்ம ஒரு மாதிரி இதுமாதிரி வெளிச்சு விட்டுருன்னா அது மேலே ரொம்ப தடவக்கூடாது, 1-2 முறை தடவுனா அது மாதிரி நல்லா மரம் கலர் வந்துடும். தடவுறது மேலே மறுபடியும் தடவக்கூடாது, கொஞ்சம் ஆறு விட்டுட்டு மறுபடியும் தடவலாம். அப்புறம் தடவுனாக்கா மேலே மேலே அது திருத்திரியாக வந்துடும், அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் அந்த வெள்ளை கலர் மட்டும் நான் தடவுறேன், நல்லா ஃபுல்லாக ஒரே மாதிரியான கலர் வரும்.
எங்கங்கே வெள்ளை கலர் இருக்குதோ அங்கே மட்டும் தடவுங்க. மற்றபடி வெளியில் வந்துச்சுன்னா அந்த கிரைன்ஸ் மேலே கிரைன்ஸ் மேலே பட்டுச்சுன்னா கொஞ்சம் டார்க் ஆயிரும், கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அது மாதிரி நம்ம வெளிக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த அந்த வெள்ளை கலரோடு நிறுத்தினோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே போயிடுச்சுனாக்கா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். உங்களுக்கு எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் புதுசுனா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.